ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் வரும் வில்லன் என திமுக வேட்பாளர் பிரகாஷ் விமர்சித்துள்ளார். அவரிடம் எமது செய்தியாளர் மக்பூல் அகமது நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். வணக்கம். ஈரோடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க என்னென்ன மாதிரியான டிமாண்ட்ஸ் மக்கள்கிட்ட இருக்கு, நீங்க என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை வந்து வச்சு நீங்க வாக்கு கேட்கறீங்க? இந்த 10 ஆண்டு காலமாக ஈரோட்ல வந்து அடிப்படை வசதியே எதுவுமே செய்யலை. போக்குவரத்து சுத்தமாக வந்து ஒரே ஒரு மேம்பாலம் கட்டினாங்க, அதுலேயும் பஸ் போக்குவரத்து இல்லாத ஒரு மேம்பாலம், அடிப்படை வசதிகளே எதுவுமே இல்லாத அளவுக்கு சூழ்நிலையை அந்த அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, தொழில் வந்து நீங்கள் வளர்த்திருக்கணும், தொழிலையும் வளர்த்தலை, விவசாயத்துக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் கொடுக்கலை. முடக்க அதாவது அவங்க வந்து ஒரே இது குறிக்கோள், அவங்களுடைய சம்பாதிச்சதெல்லாம் காப்பாற்றுறதுக்காக மோடிக்கு போய் இது அடிமையாக இருக்கிற மாதிரியாக தான் இருந்தாங்களே தவிர எந்த ஒரு அடிப்படை வசதி செய்யுது. ஈரோடு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு பூரா அப்படித்தான் இருக்குது. நான் தளபதி அதை பல தடவை வலியுறுத்துனாங்க, நீங்க 10 ஆண்டு காலமா என்ன செஞ்சீங்க. இது வரைக்கும் எதுவுமே அவங்க செஞ்ச மாதிரி தெரியல. இது மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா, அதாவது 10 வருஷமா அப்படியே டிமாண்ட் அதிகமாயிட்டே இன்னைக்கு வந்துருச்சு. அதான் இன்னைக்கு ஒவ்வொன்றா வந்து நம்ம செயல்படுத்திருக்கேன். நம்ம ஆட்சி 2021 நம்ம ஆட்சி அமைந்தவுடன் நமது மாவட்ட செயலாளரும் நமது அமைச்சருமான முத்துசாமி அண்ணன் வந்து ஒரு 83 திட்டங்கள் போட்டார். ஈரோட்டுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரிகளை வர சொன்னேன். சாக்கடை, சாலை, மின்சாரம் இந்த மாதிரி அத்தனை போட்டு நமக்கு வந்து பஸ் போக்குவரத்து, பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லாமே போட்டு ஒரு 83 அடிப்படை வந்து இந்த மாநகராட்சி ஈரோடு மாவட்டத்துக்கு வளர்ச்சிக்காக போட்டிருந்தாங்க. அந்த 83 தலைவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அதை ஓகே பண்ணி 83 இப்ப நடைமுறை கொண்டு வந்தாங்க. இப்ப பஸ் ஸ்டாண்டு பாத்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு, ஜவுளி சந்தை இதெல்லாம் இப்ப வேலை ஆயிட்டு இருக்கு. இன்னும் குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 2-3 மாசத்துக்குள்ள எல்லாமே ஓபன் ஆயிரும். நீங்க உதாரணத்துக்கு மணிக்கொண்டு போய் பாருங்க, அதுல அண்ணன் ஈவிகேசனுடைய மகன் அவர் வந்து நண்பர் ஈவேரா திருமகன் அவருடைய ஃபண்டுல முத்துசாமி அண்ணனுடைய உதவியோட அந்த மணிக்கொண்ட போய் பாத்தீங்கன்னா பூங்கா மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த ரோடே வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அந்த ரோடு ரொம்ப மோசமா இருந்து நீங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நம்ம பண்ண போறோம்.